வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்னாச்சுன்னு பார்ப்போமா. நேற்று தோத்துட்டு உங்களுக்கு தெரியும், 41:26 ஹியூஜ் மார்ஜின். வேற போன பாட்டி விளையாடும் போது 38:27 நம்ம ஜெயித்தோம். நேபர் நினைக்கிறேன் 11 பாயிண்ட் லீடில். இன்றைக்கி அவங்க 5 பாயிண்ட் லீடில் ஜெயிச்சாங்க. ஆனால் ஒரு பக்கம் இருக்கட்டும், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரெண்டு சைடு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சைடு சொல்லிடு, அவங்க கோச்சு வந்தார், அவங்க கேப்டன் சுனில் வந்திருந்தார். கோச்சு சொன்னார், அவங்க சைடு கோச்சு, டிஃபென்ஸ் லாஸ்ட் டைம் ரொம்ப வீக்காக இருந்தது எங்களுக்கு, அவங்களுக்கு சரியாக நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணல டிஃபென்ஸாக, ஓவர் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் வேறு பண்ணோம், அண்ட் இந்த வாட்டி நாங்கள் டிஃபென்ஸெல்லாம் பிரமாதமாக பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னப்பல சூப்பர் டேக்கிள் பண்ணாங்க அர்ஜுனை ஸ்டார்டிங்கில். பட் மோர் அண்ட் மோர் பாயிண்ட்லாம் நாங்கள் ஜெயிச்சு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப டைம் ஆச்சு எங்களுக்கு ஆல் அவுட் பண்ணுறதுக்கு, சாகர் இன்ஜுரி வேறு எங்களுக்கு அட்வான்டேஜாக போச்சு அப்படின்னு கோச் அவங்க கோச் சொல்லிட்டு இருந்தார். சுனிலை கேட்டாங்க, நீ என்ன நினைக்கிறேன்னா நரேந்திரா அவுட் பண்ணுறது தான் எங்களோட மெயின் வேலை, ஏன்னா அவங்களுக்கு மெயின் தமிழ் தலைவாசுக்கு மெயினே நரேந்திரர் தான், அவர் தான் நிறைய பாயிண்ட் கொண்டு வராரு, அண்ட் ட்ரை டு கீப் இம் அவுட், அவர் ரொம்ப நேரம் வெளில வைக்கிறது தான் எங்களோட மெயின் குறிக்கோள், அதுதான் பாய்ஸ் நாங்கள் பண்ணோம், அண்ட் எந்தெந்த சான்ஸ் வந்ததோ நாங்கள் அதை எடுத்துட்டோம். லெஃப்ட் சைட் ரஜா வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பி ப்ரிப்பேர்ட், அதுக்கு நாங்கள் ரெடியாக இருந்தோம். ரஜாட்ட சொல்லியிருந்தேன், லெஃப்ட் கார்னர் நீ பார்த்துக்குப்பா, நீ மெயின் நரேந்திர அட்டாக் பண்ண வேண்டியது, போனஸ் பாயிண்ட்டை விடாதீங்க, மற்றவங்க எல்லாம் ரஜாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா, ஏன்னா ரஜா தான் மெயினாக நரேந்திர அவுட் பண்ணிட்டு இருந்து பிடிச்சிட்டு இருந்தது. ஸோ இதுதான் சுனில் சொல்லிட்டு இருந்தார், டை ஹோல்ட் ஆகட்டும் செயின் ஹோல்ட் ஆகட்டும் நாங்கள் ரொம்ப நல்லா பண்ணோம் இந்த வாட்டி, போன வாட்டி தான் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு, வி டுக் இட் ஈஸிலி, இந்த வாட்டி தே ஆர் வெரி குட் டீம், சீரியஸாக தான் ப்ரிப்பரேஷனில் வந்தோம் அப்படின்னு அவங்க கோச் சொன்னார் சுனில், சாரி அவங்க கேப்டன் சுனில் குமார். ரெண்டு பேர் தான் வந்தாங்க, ஹாப்பி ஃபேஸஸ், ஜெயிச்சாலே ஹாப்பி ஃபேஸஸ் தான், அது இந்த இவ்வளோ பிக் மார்ஜின்ல ஆல்ரெடி அவங்க தேர்ட் பொசிஷனில் இருந்தாங்க. ரைட், இதுதான் அவங்க சொன்னது. நம்ம சைடுக்கு வருவோம், தமிழ் தலைவாஸ் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் மட்டும் வந்தார் நம்ம அஷான் குமார், அதை பார்க்கவே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. எப்போதுமே சாகரும் வந்து இருப்பார், அவரும் பதில் சொல்லிட்டு இருப்பார், அவர் வராதப்போ எனக்கு தெரியும் இன்ஜுரி கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான இன்ஜுரி தான் போயிருக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு 2-3 பிரச்சனை காலத்தில் நரேந்தர் கூட வந்தார் ஞாபகம் நினைக்கிறேன், 3 பேர் இருந்த இடத்துல அவர் ஒண்டி தான் உட்காந்துருந்தார், பார்க்கவே ஒரு மாதிரி டிஜெக்டடாக இருந்தது. கேட்டாங்க அப்படி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கேள்வி அதான் சாகரோட அப்டேட் சொல்லு டக்குன்னு அப்படின்னாரு. ஒன்றா சொன்னதை பாருங்கள், இப்போ தான் கேம் முடிஞ்சிருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியல, டூ அர்லி டு நோ எனி திங், இனிமேல் தான் நான் செக் பண்ணி அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் கோச் சொன்னார், அவங்க ஆங்கர் கேட்டது ஜேர்னலிஸ்ட் கேட்டதெல்லாம் நான் சொல்லலை கேள்விக்கு, இதுதான் அவர் சொன்ன பதில், இன்னும் கேப்டன் இன்ஜூர் ஆகிட்டாரு, டென்ஷன் ஆகாதீங்க பாய்ஸ், இன்னும் ஒரிட் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க, அவர் 100% ஃபிட் இல்லை அப்படின்னாரு. அப்படின்னு சொன்ன நானே பசங்களை ஜாக்கிரதை விளையாடுங்கன்னு அப்புறம் சொன்னார், நரேந்தர் சரியாக இன்றைக்கி விளையாடலை, எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது, ஏன்னா டிஃபென்ஸ் எங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப வீக் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாகர் இல்லாதது, அதனால் பசங்க தாறுமாறு அங்கெங்கே போயிட்டு இருந்தாங்க, அதுவும் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டும் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், இன்றைக்கி ரெண்டுமே எங்களுக்கு வீக்காக இருந்தது. ஸோ வி லாஸ்ட், ஒத்துக்கிற அதே பிளேட் வெரி வேல், நல்லா விளையாண்டாங்க, அதை நம்ம ஒத்து தான் ஆகணும். எங்கிட்ட நிறையா லூப் போகிறது, நரேந்தர் ஏன் அப்படி ஸ்ட்ரைட்டாக போனாரு, லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக ஏன் போகல, லெஃப்ட் பக்கம் போனேன்னு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணார், இன்டைரக்டாக நரேந்திரா ப்ளேம் பண்ணார். இன்றைக்கி ஆஜ் நரேந்தர் சலானி, அதாவது இன்றைக்கி நரேந்தர் பெர்ஃபார்ம் பண்ணல, அவுட் ஆஃப் ஃபார்ம் இருந்தது, தட் வாஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் மெயின், எங்களால் ரைட் பாயிண்ட் எடுக்க முடியல, டோட்டல் அப்படியே 27 வந்துட்டோம். ஸோ அதுதான் சொன்னார் அவர், சாகர் இன்ஜுரி டோட்டலி சேஞ்சுடு, அதர் டீம் கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க, இன்ஜுரி இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல், யூனோ இட் ஹேப்பன்ஸ் கேமில் ஆகிறது உண்டு, அவர் இன்ஜுரி ஆனதுனால 100% போட முடியல, சைக்கலாஜிக்கலாக டவுன் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரைட்லேயே நரேந்திர போட்டு அமுகிட்டாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் வெளில வர உட்கார வச்சுருந்தாங்க. அண்ட் நரேந்திர நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நீ என்ன தப்பு பண்ணுறேன்னு, ஆனால் அவர் புரிஞ்சிக்கலன்ட்டார் டக்குன்னு. ஆமாம், அப்படியே இப்போ சம்ஜானிக்கு கோஷிஷ்கி நரேந்திருக்கோ லைக்கின் ஓ சம்ஜானிங்கினார், அதாவது நான் சொல்கிறது எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண புரிய வைக்கிறதுக்கு, நீ ரைட் எடுக்கும்போது இப்படி போ, ஏன் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக வர, ஏன் ஸ்டான்ஸ் மாறுது அப்படின்னு, இன் பிட்வீன் நீ போன்னு நான் சொன்னேன், அவர் கேட்கல சரி, இனிமேல் தான் போய் அதை நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னாரு. ஐ டோன்ட் நோ அது என்ன சொல்ல வராருன்னு. ப்ளே ஆஃப் பற்றி போவீங்களா இல்லையா என்ன நினைக்கிறீங்க, இந்த மேட்ச்னா சரி நாங்கள் நல்லா விளையாடிட்டு போவோம், நல்லா விளையாட வேண்டியது எங்கள் வேலை, ப்ளே ஆஃப் போகிறது இட் வில் டேக் கேர், பாயிண்ட்ஸ் வில் டேக் கேர், ஃபேன்ஸ் மனசில் உட்காந்துருங்க, அது எங்களுக்கு போதும், வி டேக் 1 மேட்ச் அட் அ டைம், அடுத்த மேட்ச் வருது ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகணும், அண்ட் நம்ம நல்லா விளையாண்டு ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸில் மேலே போக போகிறோம். அஃப்கோர்ஸ் ப்ளே ஆஃப் போகிறது தான் எல்லாரோட ஆசையும், அதுக்காக ஓவராக நீங்கள் துள்ளி குச்சிலாம் போய் நாங்கள் இன்ஜூர் ஆக விரும்பலை, பட் வீல் டெஃபினெட்லி ட்ரை அவர் பெஸ்ட் டு குவாலிஃபை அப்படின்னாரு. இப்போ நம்ம 7th பொசிஷனில் தான் இருக்கோம், நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான், 2 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு, 4-7 நம்பர் வரைக்கும், 7th ஸ்டாண்டிங் வரைக்கும் பாயிண்ட்ஸில், இட் ஷுட் பி டிஃபிகல்ட், பட் மொத்தத்தில் வெரி டிஜெக்டட் கோச் தான், ரொம்ப நல்லா தெரிஞ்சுது, பட் எல்லா கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் நாங்கள் ரொம்ப ரியலைஸ் பண்ணி எங்கே தவறு நடந்தது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே பை த டைம் கேம் வாஸ் ஓவர் அப்படின்னா, ரொம்ப ஜாஸ்தி லீட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மெயின் வந்து கேப்டன்சி எங்கள் லேக் ஆச்சு, நரேந்தரோட நாட் இன் ஃபார்ம் அது சொன்னார். மற்ற பிளேயர் பற்றிலாம் எதுவும் சொல்ல, அஜிங்க பவர் அதை பற்றிலாம், மொத்தத்தில் இதான் ரிஜெக்டட் கோச் என்ன சொல்லணுமோ அதான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார். ஸோ இதான் பாட்டம் லைன், வி லாஸ்ட் இட் அப்படின்னாரு. வெற்றி தோல்வி சகஜம், வி வில் திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் மேட்ச், திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி, பட் இதில் செஞ்ச தவறுகள்லாம் மைண்டில் வச்சு போனார். இதுதான் நம்ம அஷன் குமார் சொன்னது.
டிஃப்ரெண்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இவர் ஒரு டிஜெக்டராகவும் தனியாக வந்து உட்காந்து பேசுனதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. எனிவே இதுதான் அப்டேட் பண்ணிட்டேன். நிறைய பேர் சாகரோட அப்டேட் கேட்டிங்க, உங்களுக்கு தெரியும் நான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் போடுவேன். கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே மேனேஜ்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தால் டக்குன்னு உடனே உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். பொறுமை பார்த்த அத்தனை பேருக்கு நன்றி. தோத்துட்ட மாதிரி வருத்தப்படாதீங்க. வெற்றி தோல்வி வீரனு கழகு. கீழே உழுவுறது தப்பு இல்லை, உளுந்து எந்திரிக்காமல் இருக்கிறது தான் தப்பு. உளுந்துருக்காங்க பசங்க, நாளைக்கு எந்திரிச்சு நிற்பாங்க. அதோட ப்ரிவியூலாம் எடுத்துகிட்டு வரேன் நான் சாயங்காலம் குஜராத் ஜெயின்ஸ் கூட. ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். இன்னும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.